Baby, this is do or die. Feel it in my veins tonight. Emotional suicide. You know it's a knife or eye. I didn't wanna walk, didn't wanna walk the plank. But then Mariona, the Mariona, it came like the thunder. I was on my way to going under. Swimming in the banya, I was covered in a tidal wave. In a tidal wave. But I'm a fighter. Trying to take me down, I'm going higher. Baby, you've been playing with some fire. You've been playing with fire. One day you will see what you made of me. Found my inner peace. You watch it release in the dead of night. Hi friends, welcome back to Birla's Parvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்ட ஒரு டாப்பிக்கு, எப்படி ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கிற ஒரு காரை வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கு இன்றைக்கி தான் நமக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம இருக்கிற கார் என்ன அப்படின்னா, ஜீப் பிராண்டோட காம்பஸ் அப்படிங்கிற ஒரு காரு. அதோட டாப் அண்ட் வேரியன்ட் நம்ம கையில் இன்றைக்கி இருக்குது. இந்த காரில் தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் டிரைவிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் காரை எப்படி ஓட்டணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஆட்டோமேட்டிக் கார்னால் என்ன, அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ரஃபாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோமேட்டிக் காரில் வந்து ஆக்சுவலாக நிறைய டெக்னாலஜி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஏடி, ஏஎம்டி, டிசிடி, இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் என்னங்கிறது டீப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. அதை பற்றி தனியாக டீட்டெயில்டாக ஒரு அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். பட் இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் கியரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் பெடல் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு மூணு பெடல் இருக்கும் மேனுவல் காரில். பட் இந்த ஆட்டோமேட்டிக்கில் வந்து உங்களுக்கு ரெண்டே ரெண்டு பெடல் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஆஸிலேட்டர், இது வந்து பிரேக்கு. பட் நம்ம லெஃப்ட்டு லெக்கில் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற அந்த கிளச்சு வந்து இதில் வந்து நமக்கு கிடையாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கியர் ஷிஃப்டிங் வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, காரே வந்து ஷிஃப்ட் பண்ணுது. ரைட், அப்போ எப்படி ஷிஃப்ட் பண்ணுது நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். மேனுவல் காரில் எப்போ நம்ம வந்து கியரை மாற்றுவோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கியரை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு, ஃபஸ்ட் கியரில் நம்ம போட்டு மூவ் பண்ணுறோம், ஒரு 20 கிலோமீட்டர் ரீச் ஆகுது. அப்புறமா செகண்ட் போகிறோம், அப்புறம் 40 ரீச் ஆகுது. அப்போது நீங்கள் போகிற அந்த ஸ்பீடை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களாக வந்து கியர் லீவரை வச்சு நீங்கள் மாற்றுறீங்க. பட் இந்த ஆட்டோமேட்டிக்கில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஸ்பீடு அண்ட் தென் ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ரெண்டையுமே வந்து இந்த காருக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் வந்து ரீட் பண்ணி அதுக்கு ஏற்றாப்பில் கியரை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணுது. இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்லணும்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்கூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் ஸ்கூட்டியாக இருக்கலாம், இல்லை ஹோண்டா ஆக்டிவாவாக இருக்கலாம், இந்த எல்லா கார்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் வந்து இருக்குது. அதில் இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம பைக்கிலலாம் வந்து மேனுவலாக கியர் மாற்றுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக உங்களோட ஸ்கூட்டர்ஸில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுவாகவே கியர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி தான் கார்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்போ இது எதை வச்சு மெயினாக நமக்கு வந்து கியர் சேஞ்ச் நடக்குது அப்படின்னா, ஆர்பிஎம். ஆர்பிஎம்ங்கிறது என்ன அப்படின்னா, ரெவல்யூஷன் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவோம். எதோட ரெவல்யூஷன், ரெவல்யூஷன்ங்கிறது என்ன அப்படின்னா சுற்றுறது. அப்போ எது சுற்றுறதை வந்து அது ரீட் பண்ணுது அப்படின்னா, உங்களோட இன்ஜின் வந்து எந்த ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகுது. அதாவது இன்ஜினில் வந்து ஆக்சுவலாக 4 சிலிண்டர் இருக்குது. 4 சிலிண்டர்லையும் என்ன பண்ணும் அப்படின்னா, பிஸ்டன் வந்து இப்படி மேலேயும் கீழேயும் இப்படி கீழே ஏறி இறங்கும் இல்லையா. அப்படி இறங்கும் போது அதை வந்து கீழே வந்து ஒரு காமனாக ஒரு ராடில் போய் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கிராங்க் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிராங்க் ஷாஃப்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து தேவையான அந்த ரொட்டேஷனல் பவர் வந்து இன்ஜினில் இருந்து அங்கே தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அதில் இருந்து தான் வந்து காரோட வீலுக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ அந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து எந்த ஸ்பீடில் சுற்றுது அப்படிங்கிறத ரீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லி, எல்லா கார்லையுமே வந்து ஆர்பிஎம் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அவங்க என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஆர்பிஎம் அப்படின்னு போட்டு கீழே மல்டிப்ளை பண்ணி 1000 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நீடில் வந்து ஒரு 1 or 2 அப்படி நிற்குது அப்படின்னா, 2 into 1000 ஆர்பிஎம், அதாவது
2000 ரெவல்யூஷன் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு அந்த கிராக் ஷாட் வந்து 2000 தடவை வந்து அது சுற்றுது, ரைட்? அப்போ அது எந்த ஸ்பீடில் சுற்றுது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நம்ம கியரே வந்து சேஞ்ச் பண்ணணும். அதை ரீட் பண்ணி இந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக கியரை வந்து சேஞ்ச் பண்ணும். நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ண தேவை இல்லை, ரைட்? ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் கியரை வந்து எப்படி அந்த கியரை சேஞ்ச் பண்ணுங்கிறத ஒரு ரஃப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான். பட் இதை டீப்பாக நம்ம டெக்னிக்கலாக வேறு ஒரு வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் என்னென்ன கியர், இங்கேயும் வந்து ஒரு கியர் ராடுன்னு ஒன்று இருக்குது, அது எதுக்காக, அதில் என்னென்ன இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதான் வந்து அந்த நம்ம மேனுவல் காரில் கியர் சேஞ்சிங் ராடு அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து டிரைவ் மோடு சேஞ்சிங் ராட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ நீங்கள் மேனுவல் காரில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதை வந்து இப்படி போட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா கியர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். பட் இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம், PRND அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நாள் வந்து இந்த காரில், அதாவது ஜீப் காம்பஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது. பட் இதில் ஒரு ஒரு கார்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஒரு மேனுஃபேக்சரும் அவங்கவுங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து வச்சுருக்காங்க, ரைட்? இப்போ இந்த வண்டியில் என்ன இருக்குன்னா, எல்லா வண்டியிலையும் மோஸ்ட்லி PRN கம்பல்சரியாக இருக்கும். அப்போ பீனா என்ன அப்படின்னா பார்க்கிங் மோட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்னா ரிவர்ஸ் மோடு, என்னா நியூட்ரல் மோடு, டீனா டிரைவ் மோடு. ஸோ இது வந்து பேசிக்காக இந்த நாலு வந்து எல்லா கார்லையும் இருக்கும். இப்போ ஒவ்வொன்றும் என்ன எப்போ வந்து இது எதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ பீல தான் இப்போ கார் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கார் வந்து இப்போ ஒரு பார்க்கிங் மோடில் இருக்குது. அப்போ நீங்கள் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி போகணும் அப்படின்னா இந்த பீல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டீல வச்சா தான் வந்து என்ன ஆகும்னா கார் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகும். இதே ஆறில் வச்சிட்டோம் அப்படின்னா ரிவர்ஸில் மூவ் ஆகும். ஓகே, அப்போது இது பீலேருந்து இப்போ நம்ம இதை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கியர் ராடில் இந்த இடத்துல வந்து ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த ராடை வந்து புல் பண்ண முடியும். பட் இப்போ வந்து முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம இன்னும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலை. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ராடு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களால் மூவ் பண்ண முடியும். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில க்ரிட்டீரியா நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணால் தான் உங்களால் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சீட் பெல்ட் போடணும், ரைட்? இப்போ ஃபஸ்ட் நீங்கள் அதை வந்து, ஆனால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் பட் இருந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சீட் பெல்ட்டை வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ ஹேண்ட் பிரேக் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த காரில் நமக்கு வந்து இங்கே ஹேண்ட் பிரேக்கே இல்லை இல்லையா. ஸோ ஏன் அப்படின்னா, இங்கே வந்து எலக்ட்ரானிக்காக வந்து இங்கே ஹேண்ட் பிரேக்கை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ரைட்? இந்த காரில் ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் ஆகும். எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பிரேக்கிலிருந்து காலை எடுத்த உடனே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ரிமூவ் ஆயிரும். ஓகே, பட் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற காரில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஹேண்ட் பிரேக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும், ரைட்? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், சீட் பெல்ட் போட்டுட்டோம், நம்ம பிரேக்கில் வந்து கால் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஜின் வந்து இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல நமக்கு பி அப்படிங்கிறதுல வந்து லைட் எரியுது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த லீவரை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வரேன். இப்போ எதில் லைட் எரியுது அப்படின்னா ஆறில் லைட் எரியுது. ஸோ ஆறுனா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து டீல தான் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னு. ஸோ என்னுனா என்ன அப்படின்னா நியூட்ரல். அதாவது இப்போ நான் பிரேக்கில் இருந்து காலை எடுத்தால் கூட கார் வந்து முன்னாடியோ பின்னாடியோ போகாது, அது வந்து அப்படியே ஸ்டடியாக நிற்கும். ஆனால் இன்ஜின் வந்து ஆனாக இருக்கும். இந்த கண்டிஷன் எப்போ நமக்கு வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு சிக்னலில் நிற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த சிக்னலில் இருக்கும்போது நீங்கள் பிரேக்கில் காலை வச்சுட்டே நிற்க தேவையில்லை. அப்போ எண்ணில் வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்ஜின் ஆன் ஆகும், ஏசிலாம் ரன் ஆகும், கார் மட்டும் மூவ் ஆகாது. அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் எண் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டி போட போகிறோம். டி போடுறதுக்கு முன்னாடி பிரேக்கை நல்லா அமைக்கிக்கோங்க. அமைக்கிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி டீக்கு வாங்க. ஸோ இப்போ டீல தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரைவ் மோடு. நீங்கள் வந்து மேனுவல் காரில் கார் முன்னாடி மூவ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு கிளச்சை வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுவோம் இல்லையா. இதில் வந்து கிளச்சு கிடையாது. அதே இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக்கில் காலை வந்து ஸ்லோவாக வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா கார் வந்து என்ன ஆகும்னா ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம டிரைவில் தான் இருக்கோம். இப்போ நான் நீங்கள் பார்க்கலாம், நான் பிரேக்கை வந்து என்ன பண்ணுறேன், கால் வந்து ஸ்லோவாக வந்து எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கார் வந்து அப்படியே ஃபார்வர்டில் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? இப்போ வந்து நம்ம காலை வந்து இதில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும்.
மேனுவல் காரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு காலையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா லெஃப்ட் காலை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளச் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம், ரைட் காலை வந்து என்ன பண்ணுவோம் ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்குக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் தான் வந்து நமக்கு கிளச்சே வந்து கிடையாது. அப்போது இந்த இடது காலை லெஃப்ட் லெக் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே நீங்கள் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா காரில் எல்லா ஆட்டோமேட்டிக் கார்லையும் இந்த ஒரு ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும், அதில் நீங்கள் வச்சுக்கணும் ரைட். இந்த லெஃப்ட் காலை யூஸே பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு வந்து ரெண்டு பெடல் இருக்குது, நம்ம வந்து லெஃப்ட் காலை வந்து ஏன் பிரேக் ஆப்ரேட் பண்ணக்கூடாது, அதை இதை வச்சு பிரேக்கையும் இதை வச்சு ஆக்சிலேட்டரையும் பண்ணால் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ரெண்டு காலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. நீங்கள் பிரேக் அமுக்குறீங்களா இல்லை ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக் காரில் இது கம்பல்சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இடது காலை யூஸே பண்ணக்கூடாது, கம்பல்சரியாக ரைட் லெக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ரைட். அப்போது ரைட் லெக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் பிரேக்கில் வச்சுட்டு என்ன பண்ணுறோம் ட்ரைவ் மோடில் போடுறோம். போட்டுட்டு ஸ்லோவாக இப்படி காலை ரிலீஸ் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சம் ஸ்பீடு போகவிட்டு ஆக்சிலேட்டரை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கார் வந்து முன்னாடி போகும் ரைட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸில் போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா இந்த லீவர் வந்து என்ன பண்ணுங்கன்னா இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆறில் போடுங்க. போட்டுட்டு இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் பிரேக்கில் இருந்து ஜஸ்ட்டு காலை எடுத்தீங்கன்னா கார் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸில் போகிறதுக்கு ட்ரை பண்ணோம், அப்படியே போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் ரைட். போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படியே பிரேக்கில் வச்சு காலை அமுக்குனீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகும். இப்போ இன்னும் ரிவர்ஸில் தான் இருக்குது, நம்ம தான் ஸ்டாப் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது காலை வந்து இப்படி டக்குன்னு இப்படி எடுத்துடக்கூடாது. ஸோ அப்போ பின்னாடி டிராஃபிக்கில் வந்து எதாவது கார் இருந்தால் இடிச்சிடும். ஸோ ரொம்ப நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த லீவர் வந்து எதில் இருக்குங்கிறத நீங்கள் கான்சியஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஆறில் இருக்கா பியில் இருக்கா என்ல இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரைட். இப்போ வந்து நான் நிப்பாட்டணும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கிங்கில் போட்டுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா பிரேக்கில் இருந்தும் காலை எடுக்கலாம், வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது மிச்சம் நிறைய காரில் வந்து இங்கே வந்து ஒரு எம்னு ஒன்று இந்த சைடில் வந்து எம்னு மார்க் பண்ணி ப்ளஸ் மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து எம் மார்க்கிங் மட்டும் இல்லை. அப்போ இந்த ப்ளஸ் மைனஸ்னால் என்ன அப்படின்னா மேனுவல் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட்டோமேட்டிக் காரையே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேனுவல் மோடில் உங்களால் ஓட்ட முடியும். அதாவது அதுவாகவே கியர் மாற்றுறதுக்கு பதிலாக நீங்களாகவே வந்து கியரை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதை மாற்றுறதுக்காக தான் இந்த ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இது வந்து நான் என்ன பண்ணுறேன் ட்ரைவ் மோடில் போட்டால் தான் நம்ம மேனுவலுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ட்ரைவ் மோடில் இருக்கோம், இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ராடை வந்து இப்படி லெஃப்ட் சைடு மூவ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து மேனுவல் மோடுக்கு வந்து கார் வந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் லைட் எரியுது. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா கியரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் தான் வந்து இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மீனிங் இந்த ராடை வந்து ஸ்டில் இப்படி பின்னாடி தள்ளிங்க அப்படின்னா கியர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் தள்ளினீங்க அப்படின்னா கியர் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் சரியா. அப்போ இது எந்த இடத்துல தேவைப்படுங்கிறது இப்போ நம்ம ஒரு டிரைவ் போகும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.